கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நம்ம நேற்றைய நாளில் 1 தீமோத்தேயு தியானிக்கும்படியாக நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ நம்மளுடைய தியான பகுதியில் பார்த்திங்கன்னா அறிவை வளர்த்து கொள்ளும்படியான ஒரு தியான பகுதியாக இருக்கவே இருக்காது. அதாவது சரித்திரங்கள், எழுத்துக்கள், மொழிகள் இதுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் வாழ்வதற்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு அதிக கவனங்களை செலுத்தி நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா ஆவியினாலேயே சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் போது தான் நமக்குள்ளாக ஜீவனும் நமக்குள்ளாக விடுதலையும் உண்டாகுது. எழுத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது அதிகமான குழப்பங்களும் எங்களுக்கு அது எழுத்து கொள்கிறதான ஒரு நிலைக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும். இன்னைக்கு அதிகமானவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பைபிளில் முரண்பாடு இருக்குது, பவுலேன் இப்படி எழுதினாரு, இவங்க ஏன் அப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தர்க்கங்களுக்குள்ளாக போகிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நாங்கள் எழுத்தை காப்பாற்றுவது எங்களுடைய பொறுப்பு அல்ல. சத்தியத்துக்கு அனுகூலமாக நடந்து கொள்வது தான் எங்களுடைய நிலை. அப்போ சத்தியம் எப்படி இருக்குதுங்கிறத நமக்கு யார் வெளிப்படுத்தி தர முடியும் அப்படின்னா சத்திய ஆவியானவரே நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி தரணும். அப்போதான் நம்ம உள்ளதே உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். நான் முன்பு சொன்னது போல இந்த தீமத்தே புத்தகத்தில் நாங்கள் அநேக காரியங்களை அதில் இருக்கிற வண்ணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாகவும் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அவங்களும் வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்க கிடையாது. அவங்களும் நியாயப்பிரமான காரியங்களில் பக்தி வைராக்கியமாக இருந்து அதற்கப்புறம் தங்களுடைய மனசாட்சியிலே தோன்றுகிறபடி இவைகளை எடுத்துக்கொள்ளலாம், இவைகளை விட்டு விடலாம் என்று சொல்லி வகையறுத்து அதன் பிறகு சத்திய ஆவியினாலேயே சத்தியங்களை நிதானித்து வளர்ச்சிக்குள்ளாக போன நிலை அவர்களுக்கும் உண்டு. ஆனால் எல்லாமே பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அப்படிதான் இருக்குது. மனுஷனுடைய சிந்தை என்கிறது உடனே மாறிவிடவில்லை. ஏன்னா ஆதாமுக்குள்ளாக மனிதனுடைய சிந்தை சீர்கட்டு போனது. சத்தியத்தையும் தேவனுடைய ஆவியனுடைய வழிநடத்தலோடையும் ஒரு மனிதன் பயணிக்கும் போதுதான் அவனுடைய சிந்தை படிப்படியாக மாறுகிறது. இதனுடைய நிலையை புரிய வைக்கணும் அப்படின்னா பட்டாம்பூச்சி அல்லது வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்வியல் வட்டம் அதை நம்ம பார்த்தோன்னா அதுதான் இப்ப நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆகவே எழுத்தின்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதற்கு பொருள் எங்களுக்கு தெரியாது. ஆகவே தேவ ஆவியை கொண்டு சத்தியத்தை தேடும் பொழுது தேவ ஆவியினாலேயே நம்ம அதை ஆராய்ந்து நிதானிக்கும் போதுதான் அதற்குரிய காரியங்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு தேவையான சத்தியங்களுக்கு நாங்கள் அதிகமான கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். 1 கொரிந்தியர் 2:15 பார்க்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய ஆவியின் உதவியோட கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எனக்கு எந்த சத்தியம் பொருத்தமானது அப்படின்னு சொல்லி ஆவியிலே நிதானித்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே போல லூக்கா 10:21 பார்க்கிறோம், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கர்த்தர் பாலகனுக்கு வெளிப்படுத்துகிறாராம். நாங்கள் பாலகர்களாக இருந்து சத்தியத்தை அறிய வேண்டுமெங்கிற தாகம் தேடல் இருந்து தேடும் போது சத்தியத்தை காண முடியும். நாங்கள் கல்விமான்களாகவும் ஞானிகளாகவும் நாங்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டாலோ அல்லது நாங்கள் ஞானிகளும் கல்விமான்களுமாக இருக்கிறோமெங்கிறதை வெளிப்படுத்துவதற்காக இந்த வசனங்களை எடுத்து வியாக்கியானம் பண்ணுவது எங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. இன்னும் இன்னும் எங்களோட அறிவை வளர்த்து இன்னும் எங்களை இந்த அறிவு வேறு ஒரு நிலைக்குள்ள கொண்டு போகும். அதாவது தெய்வத்தை விட்டு பிரிக்கிற நிலைக்குள்ள தான் கொண்டு போகும். விசுவாசத்துக்கும் பக்திக்கும் எதிரான நிலைக்குள்ளே கொண்டு போகுமே தவிர எங்களுக்கு அதனால பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் நடைபெறாது.
இந்த தீமத்திய புத்தகத்துல அநேக காரியங்கள் வந்து நான் பிரிச்சு காண்பிப்பேன். பவுல் தீமத்தேக்கு எழுதினது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கே சில காரியங்கள்லாம் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள்லாம் உண்டு. ஏன் அவர் அப்படி தீமத்தேக்கு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நான் வசனங்கள் வரும்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆகவே நான் கேட்குறத மட்டும் நீங்கள் கேட்டு அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்குள் இருக்கிற சத்திய ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் முதல்ல நீங்கள் நிதானித்து பார்க்கணும். நான் சொல்கிறத கேட்டுட்டு போகாமல் கேட்ட உடனே வாக்குவாதங்களுக்கும் தர்க்கங்களுக்கும் வராமல் முதல்ல நிதானிக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்டதான நிலை வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பவுலே தீமத்தேயுக்கு சொன்ன ஒரு காரியம்தான், 2 தீமத்தேயு 2:15 சொல்கிறாரு, நீ சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதி, அப்போதான் நீ உத்தமனாக நீ உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியும். எனவே அதில் ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலாக சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து தான் நான் உங்களுக்கு என்னுடைய புரிதலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ இதுவரைக்கும் நீங்கள் ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்க, இந்த வசனத்துக்கு இதுதான் பொருள் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நான் சொல்லும் போது சில நேரங்களில் அது உங்களுடைய நம்பிக்கை உடைக்கிறது போல இருக்கும். அதனால என் மேல சீறி பாயாதீங்க. சரியா, சத்தியத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேடுவதற்கு உங்களோட மனம் வாஞ்சிக்கட்டும். ஏன்னா நான் ஒருவேளை போய் சொல்லலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போய் சொல்லுவாரா? இல்ல இல்ல. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட நீங்கள் நான் சொல்ற வார்த்தைகளை நிதானித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஓகே, இன்னைக்கு நாங்க வந்து 1 தீமோத்தேயு 1:15 நாங்கள் வசனத்தின் ஊடாக நாங்கள் தியான பகுதியை கொண்டு போகலாம். முதல் வசனம், நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். இப்போ இந்த நிருபம் யாரு யாருக்கு எழுதுறாங்க அப்படிங்கிறனுடைய அறிமுகம் தான் ஃபர்ஸ்டுக்கு நமக்கு கொடுக்கறது. இப்போ தன்னை குறித்து அறிமுகம் செய்கிறாரு. இப்போ தன்னை கொடுத்து அறிமுகம் செய்யும் போது இவ்வளோ ஒரு பெரிய அறிமுகம் தேவையா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் பவுலும் தீமத்தையும் நல்லா பழகினவங்க கூட இருந்தவங்க, இப்போ நான் தம்பா பவுல் எழுதுனேன்னு சொல்லி எழுதுனா கூட அது போதுமானது. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க, நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும். இப்போ நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்சகர் அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இயேசு அப்படிங்கிறதுக்கான பொருள் நம்ம பார்க்கும்போது இரட்சகர், ரட்சிக்கிறவர்ங்கிறதான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் யாருன்னு சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு அந்த தெளிவான ஒரு புரிதல் கிடையாது. அவர் மனுஷகுமாரன், அவர் மனுஷனாக பறந்தவர், அவர் மனுஷனாக பறந்து அப்புறம் கடவுளானவர்னு நிறைய குழப்பம். ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த தெளிவை அவர் வெளிப்படுத்துறாரு. அதையே விசுவாசத்தில் இருக்கிற ஒரு மகனுக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா அந்த நம்முடைய அப்படின்னும் பொழுது அதுக்குள்ள அவங்க வந்து பவுலும் தீமத்தையும் வந்து ஒரே ஆவிக்குள்ளாகவும் ஒரே சிந்தையிலையும் ஒரே சத்தியத்தையும் ஒரே விசுவாசத்துக்குள்ள ஒரே நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறவர்களுங்கிறத உறுதிப்படுத்துறாரு. நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறன்னு அடுத்ததுல நம்ம அவர் தொடங்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்கிற இணைப்பு, அந்த ஒருத்தரை வந்து நம்ம என்னை போல அப்படின்னா நம்ம அவ்வளோ ஈஸியமாக சொல்ல முடியாது. ஆனால் பவுலால் சொல்லக்கூடிய ஒருத்தர்னா தீமத்தேயு தான். அப்போது ஒரே ஆவியில் இணைக்கப்பட்டு ஒரே சிந்தைக்குள்ளாக இருக்கும்போது, அந்த ஆவியின் சிந்தையில் இருக்கும் பொழுது ஒரே சத்தியத்தை விசுவாசிக்கும் போது தான் இந்த இது உண்டாகும். அப்போ இவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த நிலையில் இருக்கிறாங்கங்கிறது தான் அவர் வந்து உறுதிப்படுத்துறாரு. அப்போது நம்முடையனா தீமத்தை சேர்த்து சொல்றாரு, நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு
கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற. அப்ப ரெண்டு பேர்த்துக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? ஒரே நம்பிக்கை தான் இருக்குது. இப்போ தேவன், கத்தர், ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு தனித்தனி ஆளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம இந்த தெய்வத்துவத்தை கொடுத்து நான் உங்களுக்கு முன்னாடி இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை விவரித்திருக்கிறேன். ஏன்னா தெய்வம் ஒரே தெய்வம்தான், ஆனால் மனிதனுக்காக இந்த மாபெரும் மீட்பின் திட்டத்துக்காகத்தான் தேவனுங்கிற ஒரு நிலையிலையும் கத்தருங்கிற ஒரு நிலையிலையும் இயேசு என்கிற ஒரு நிலையிலையும் கிறிஸ்து என்கிற நிலையிலையும் தெய்வம் செயல்பட வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அடையாளப்படுத்தும் பொழுது கத்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த நாமங்கள், இந்த ஸ்தானங்கள் வந்து எதற்காக அப்படின்னா மனிதனை தம்மிடம் மறுபடியும் இணைத்து கொள்வதற்காக தான். அதுக்காகத்தான் இந்த ஸ்தானங்கள்ல தெய்வம் செயல்படுது. இதை புரிந்து கொண்டா இன்னைக்கு நிறைய சண்டை இருக்காது கிறிஸ்தவத்துல. அதாவது எழுத்தின் பேர்ல இங்க பாரு அங்க பாரு, இவர் மூணா இருக்கிறாரு, நாலா இருக்கிறாரு, அஞ்சா இருக்கிறாருன்னா சண்டை பிடிக்க வேண்டிய அந்த சண்டையை தவிர்த்து விடலாம். சத்தியத்தை சத்தியத்தின் மூலமாக தெய்வீகத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டார். ஓகே, இப்ப சொல்றாரு இயேசு கிறிஸ்துவினால என்ன செஞ்சுக்கிறாராம், அவர் கட்டளையிட்டபடி. அந்த தெய்வம் எனக்கு கட்டளை கொடுத்துச்சு, தேவன் அவர் குமாரனாக வந்தவர் எனக்கு கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படியான ஒரு நிலையை அவர் வெளிப்படுத்துறாரு. இப்ப அவருக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது, இப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த ஊழியம். அப்போ அவர் சொல்றாரு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். அப்போ எவ்வளவு தன்னுடைய அந்த ஊழியத்துல தன் எதற்கு அழைக்கப்பட்டிருக்குங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு, அவருக்கு அதுல எப்படிப்பட்டதான ஒரு உறுதி. தன்னை யாரு அழைத்திருக்கிறா, தன் யாருக்கு ஊழியம் செய்கிறேன், என்ன ஊழியம் செய்கிறேனுங்கிறத கொடுத்ததான ஒரு தெளிவு. அது இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டியது. அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்னா அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். அனுப்பப்பட்டவர் அப்படிங்கறதான் பொருள். முதலாவது அனுப்பப்பட்டவராயிருக்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். இப்ப அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினாலையும் அனுப்பப்பட்டாங்க. அவங்களதான் நம்ம சொல்ற அப்போஸ்தலர்கள், பைபிள்ல இருந்து அப்போஸ்தலர் என்று சொல்ற அதிகமான அப்போஸ்தலர்னா அவங்க இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள். ஆனா இங்கதான் அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் வந்தது. அதாவது பவுல வந்து சில அப்போஸ்தலர்கள் இருந்து அவர் அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளல. இப்போ அப்போஸ்தலர் அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள் என்கிறது பொருள். தெய்வத்தினாலேயே தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய முன்னறிதல்ல அறிந்து கொண்ட மனிதனை அல்லது ஆத்துமாக்களை அவரிடமாக திருப்பிக் கொள்ளும்படியாக இவர்களை அனுப்புறாரு. இவர்களை அது திருப்பிக் கொள்வதற்கு அவங்க கொண்டு போய் அந்த திருப்புற வேலையை செய்யறதுக்கு அறிவிக்கப்படுகிறது தான் சுவிசேஷம். இப்ப சுவிசேஷமாகிய வார்த்தை அவர்கள் கேட்டு திரும்ப வேண்டும். அதான் இவர்கள்ட்ட கொடுத்து அனுப்புறாரு. எனக்கு என்னுடைய மந்தை, என்னுடைய ஜனம், என்னுடைய ஆடுகள், என்னுடைய ஆத்துமாக்கள் இருக்குது, அதை என்னிடத்துல என்னை விட்டு அது விலகி போய் நிக்குது, அதை திருப்பி என்னிடத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இவங்களை அனுப்புறாரு. அப்ப இவங்களும் முதல்ல திருப்பப்பட்டவங்க தான், இவங்க முதல்ல திருப்பப்பட்டு அதுக்கப்புறம் இவங்க மூலமாக இன்னொரு கூட்டம் அங்க திருப்பப்படுகிற நிறைய நம்ம பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 12:13 சொல்லுவாரு, ஓ நாய்களுக்குள்ள வந்து ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல நான் அனுப்புறேன் அப்படின்னு ஒரு 70 பேரை அனுப்புறாரு. மத்தேய சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா மத்தேய 10வது அதிகாரத்துல 5:6 பாக்குறோம், 12 சீஷரை தெரிவு செஞ்சு அவங்கள அனுப்புறாரு. அனுப்பினு சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல போங்க, புறஜாதிகள் இடத்துலயோ சமாரியர் இடத்துல நீங்க போகக்கூடாது.
இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கன்னு அனுப்புறாரு. அதே இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு மத்தேயு 28 அதிகாரத்துல 19 பாக்குறோம், சகல ஜாதிகளையும் போய் அழையுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்லி கொடுக்குற அழைப்பை பார்க்குறோம். அப்போ அவர் உயிரோட இந்த பூமியில இருக்கும் பொழுது ஒரு நிலை இருந்தது, அவர் பாவத்துக்கு மரித்து தேவனுடைய நீதியை செய்யும்படி நீதிக்காக பிழைக்கிற அந்த நிலை வருகிற பொழுது அந்த நிலை மாறுகிறது. அப்ப எல்லாருக்கும் இந்த காலம் என்கிறத தேவனுடைய காலத்தின் அடிப்படையில நம்ம அதை பகுத்து பார்த்தால்தான் அது புரியும், இல்லாட்டி ஒரே மாதிரி வசனம் என்று பார்த்தீங்கன்னா புரியாது. அப்போ சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப தேவனால் முன்னறியப்பட்ட ஆத்மாக்கள் சேர்க்கப்படணும், அவரிடத்துல சேர்க்கப்படணும். அப்போ சேர்க்கப்படுவதற்கு சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு, என்ன பேசணும்னு சொல்றாரு, எப்படி போகணும்னா சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 12 பேர் போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 70 பேர் போறாங்க. இது ரெண்டு டீம்லயுமே பவுல் கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன பவுலை வந்து ஒரு அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பவுல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர் வந்து கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை துன்பப்படுத்தும்படியாக இவர் அந்த சீட்டை வாங்கி எடுத்துட்டு போறாரு. அதிகார பத்திரத்தை வாங்கி எடுத்துட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் தமஸ்குவுக்கு போகும்போது சடிதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர் தரையிலே விழுறாரு. அப்பொழுது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம் அவருக்கு கேட்குது. அப்புறம் அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து கத்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அந்த இடத்துல நான் கத்தர் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த கத்தர்ங்கிறது ஏகோவா, தேவன், தேவன், நான் தேவன், ஆனால் நான் மனிதனை மீட்கிறதுக்காக நான் இயேசுவா வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவருடைய பக்தி எல்லாம் யார் மேல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கத்தர் என்கிறதான எகோவா என்கிற தேவன் மேலதான் இருந்தது. அப்ப அந்த கத்தர் மேல அந்த தேவன் மேலதான் அவருக்கு பக்தி இருந்துதான் இந்த சபையை துன்பப்படுத்தினார். அப்ப இவருக்கு சொல்றாரு என்னன்னா, அப்பா நான் தான், அதாவது நீ வந்து விசுவாசிக்கிற கத்தர் நான் தான், ஆனா இப்ப நீ வந்து அறியாத ஸ்தானமாகிய இயேசு என்கிற ஸ்தானத்துல நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருடைய மனம் திரும்புதல பாக்குறோம். அப்புறம் அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. தன்னை வந்து சரண்டர் பண்றாரு. அப்புறம் அனனியா என்கிற மனுஷன் மூலமாக இவருக்கு கண் பார்வை கிடைக்குது. இப்போ அனனியாவுக்கு இதை வெளிப்படுத்துறாரு கர்த்தர். என்ன சொல்றாருன்னா, அனனியா சொல்றாரு, இவன் வந்து கிறிஸ்துவின் சரீரமாய சபையையும் பரிசுத்தவான்கள் எல்லாரைக்குமே வந்து பொல்லாங்கு செய்தவன், துன்பப்படுத்தினவர். இப்ப இவர்கிட்ட என்ன போக சொல்றீங்க, நான் போனா கூட எனக்கு என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் 9:15 பார்க்கிறோம், அதற்கு கத்தர் நீ போ, அதற்கு அனனியாக சொல்ற நீ போ, நான் சொல்ற வேலை நீ செய்ப்பா, நீ போ போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இந்த ஒரு அழைப்பு நேரடியா பவுலுக்கு சொல்ல கிடையாது, இது வந்து அனனியாவுக்கு சொல்லப்படுது. ஆனா பவுலுக்கு வந்து இந்த அழைப்பு இருக்குதுங்கிறத அவர் தேவனுடைய ஆவியினாலே அறிந்து கொண்டார். அதனாலதான் அவ்வளவு கான்பிடன்ட் பவுலுக்கு, அதாவது தேவனால் நான் என்ன காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அழைப்பு என்ன, என்ன காரியத்தில் நான் உறுதியாக இருக்கணும், எனக்கான பொறுப்பு என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இது எப்போ இந்த தெளிவாக இருக்கிறதுனா, உடனே வந்துடல,
நீங்க பாத்தீங்கன்னா நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் படிச்சீங்கன்னா அவர் சுத்தி சுத்தி யூதர்களுக்குள்ளதான் போவாரு. தன்னுடைய ஜனம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், தன்னுடைய ஜனம் எப்படியாவது மீட்புக்குள்ள வந்துடணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவருக்கு எதிராக தான் அவங்க பேசுவாங்க, அடிப்பாங்க, கலகங்களை உண்டாக்குவாங்க, இந்த வேலை அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுவார், எனக்கு அழைப்பு வந்து புறஜாதிகள் இடத்துல போக சொல்லியிருக்கு, நான் போறேன், இனிமேல் உங்களுடைய இரத்த பலிக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஏதோ கையை உதறிட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் போவார் பவுல். அப்போ அந்த ஒரு உறுதி, இது பரிசுத்த ஆவியினால உண்டாக்கப்படுகிறதான ஒரு கான்ஃபிடன்ட். இப்போ இவராக இந்த ஊழியத்துக்கு வரல. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களாகவே வருவாங்க ஊழியத்துக்கு வந்துட்டு, அவங்களாகவே நிறைய போஸ்டர் எல்லாம் போடுறாங்க. இப்ப அப்போஸ்தலன்னு அனுப்பப்பட்டவன அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க இல்லை, எந்த அப்போஸ்தலனுமே ஒரு இடத்துல ஒரு சபையில உட்கார்ந்துருந்து செய்யலை. அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்து போய்கொண்டே இருந்தாங்க, சபையை உருவாக்கி அவங்க அந்த சபையில ஒரு தலைவராக இருந்து மற்றவங்களை ஒரு ஆளுகை செய்யறவங்களால அவங்க இருக்க கிடையாது. சரியா அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, அதை மனம் திரும்பினவங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டி நீங்க சபையா கூடி ஆராதிங்க, சத்தியத்தை பேசுங்க, புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் கண்காணிப்புகளை ஏற்படுத்துறாரு, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற, இப்படித்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சமூகத்துல அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க அவங்கள சந்திக்க கூட முடியாது. அவங்க பெரிய ஒரு போஸ்ட்லையும் பெரிய ஒரு நிலையிலையும் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப நீங்க அதெல்லாம் நிதானிச்சு கொள்ளுங்க. அப்போ பவுளுடைய அழைப்பு, பவுளுக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டதுங்கிறத ஒருத்தருக்கு கத்தர் மூலமாகவே தெரியப்படுத்தியாச்சு, அனனியாவுக்கு. அடுத்தது அவருக்கே அந்த தெளிவு வந்துருச்சு. ஆனாலும் மிக முக்கியமான அப்போஸ்தலராக அங்க இருந்தது வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுளை ஏத்துக்கொள்ளல. இவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, இப்ப யூதாஸ் வந்து போயிட்டான், நாங்க 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் கோத்திரம் வந்து 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரங்களுக்கும் 12 சீஷர்கள் நாங்க போதும், எங்களுடைய ஜனங்களுக்கு நாங்க போதும், நாங்களே இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புகளை கொண்டு வந்துடலாமங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் வேறு. அதான் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய தீர்மானத்தையும் ஒரு மனித ஞானத்தால மனித அறிவினால அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு தனிய ஒரு தேவ ஞானம் வேணும், தேவ அறிவு வேணும். இப்ப அப்போஸ்தலர்களுடைய நிலையை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:23 to 26 உள்ள பகுதி நம்ம படிக்கும் போது, இப்ப யூதாஸ் அந்த இடத்துல இல்ல, அந்த யூதாஸ் இடத்துக்கு இன்னொருத்தர் வரணும். அதாவது இந்த ஊழியத்துக்கும் இந்த அப்போஸ்தல பட்டத்துக்கும் ஒருத்தர் வந்து பங்கு பெறணும். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கூட இருந்தவங்கள யோசேப்பு என்கிற ஒருத்தரையும் மத்தியா என்கிற ஒருத்தரையும் என்ன பண்றாங்க, தெரிவு செய்யறாங்க. தெரிவு செஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. அப்போ எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவேன்னு சொல்லி அவரை புகழும் போது, உங்களுக்கு எது சித்தமா இருக்கு, இந்த இடத்துக்கு யார் வரணும் என்கிறது இவங்களுக்குள்ள அந்த எண்ணமே வரல. இது இன்னைக்கும் கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிறதுதான், பிதாவின் சித்தம் என்னவாக இருக்குதுன்னு சொல்லி அதற்கு பொறுத்திருக்கிற காத்திருக்கிற நிலை அவங்களுக்கு இல்ல. உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, கத்தரிடத்துல கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க, எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற நீங்க இந்த யூதாசர் இடத்துக்கு ஒருத்தர் வரணும். இப்ப நாங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிருக்கிறோம், இந்த ரெண்டு பேர்ல யாரு அந்த இடத்துக்கு வரணும்னு எங்களுக்கு காமிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேர்லயும் சீட்டு எழுதி போட்டு அவங்க பேர்ல ஒருத்தர் எடுக்கிறாங்க. அதுல வர்றது யாரு பாத்தீங்கன்னா, மத்தியோட பேர் தான் வருது. இப்போ பாருங்க, ரெண்டு பேரோட பேரை எழுதி போட்டா ஒன்னும் மத்தியா வரணும், இல்லைன்னா யோசேப்பு வரணும், யாராவது ஒருத்தர் தான் அங்க வரணும். ஆனா பிதாவினுடைய சித்தம் மத்தியாவும் கிடையாது, இந்த யோசேப்பும் கிடையாது. யாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குது என்கிறது கூட அவங்களால அன்றைக்கு இருந்த நிலையில அவங்களால சரியாக புரிந்து கொள்ள முடியல.
அப்ப என்ன செய்றாங்க, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இந்த மத்தியாவை குறிச்சு என்ன ஊழியம் பண்ணிருக்கிறாரு, என்ன செய்திருக்கிறான்னு நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எங்கேயாவது படிச்சதுண்டா? இங்கேதான் அவருடைய பேர் வருதே தவிர அவர் எந்த ஒரு ஊழியம் செஞ்சதாகவும் அவருடைய ரெக்கார்டே கொடுக்கப்படலை, முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கப்படவே இல்லை. அப்போ அது பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தா அப்படி அவர் எப்படி பயன்படுத்தி இருப்பாரு? அப்போ இவங்களுடைய மனது அப்படின்னா இது இல்லைன்னா அது, ரெண்டுல ஒன்று எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற, இவங்களாதான் தெரிவு செஞ்சு கொடுக்குறாங்க இது அல்லது அது அப்படிங்கிற நிலையை கொடுக்குறாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் வேற மாதிரி இருக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இவங்க மனுஷர்களாக சேர்ந்துதான் ஒரு அப்போஸ்தலனை ஏற்படுத்துறாங்க, ஒரு அப்போஸ்தலனாக நியமிக்கும்படி இவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா பவுலுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, மனுஷரால் அவர் ஒரு அப்போஸ்தலனாக வந்தவர் அல்ல. கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல தன்னுடைய அறிமுகத்தை அவர் இப்படி கொடுக்கிறாரு, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நான். எப்படி? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, அப்படின்னா பிதாவும் இயேசு கிறிஸ்துவுமே என்னை அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துற. அப்படின்னாலதான் எல்லா இடத்துல சொல்றாரு, நான் மனுஷரால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த அப்போஸ்தலன் கிடையாது அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்தி கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல தீமத்தேயுவில் நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல 4-6 வசனங்கள் நம்ம படிக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும். இது எங்க இருக்குது அப்படின்னா, சுவிசேஷமாகிய சத்தியத்தை கேட்டு விசுவாசிப்பதன் மூலமா தான் ரட்சிப்பு, சத்தியத்தை அறிகிற அறிவு என்கிறது வருது. இப்போ இந்த சுவிசேஷத்தை நான் போய் அறிவிக்கிறதுனால விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிறவனாக நான் இருக்கிறேன், இதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்ங்கிறார். அந்த நியமிக்கப்பட்டிருக்கிறேன்ங்கிறது மனுஷரால் வந்ததல்ல, அது தெய்வத்தால் அவருக்கு நடந்த காரியம். அப்ப நான் இதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன்ங்கிறதை உறுதிப்படுத்தும் வண்ணமாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் அப்படின்னு தன்னை உறுதிப்படுத்தி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதனால சொல்றாரு, எனக்கு உண்மை உள்ளவன் என்று நம்பி கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்றாரு. அப்போ இந்த நிலையை வந்து அவர் தனக்கு தானே மறுபடியும் சொல்லிக் கொள்ளணுமா அப்படின்னு கேட்டா, அவருக்கு அது கிடையாது. ஆனா சுத்தி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக இது சொல்லப்படுது. அதாவது பவுல் தன்னை ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கிறவங்களுக்காக தான். தனக்கு அந்த நிலையை வந்து திருப்பி சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. இதை அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கும், அவர் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்காகவும், இந்த சத்தியத்தை கேட்டு அந்த தேவ திட்டத்துக்குள்ளாக தன்னை உட்படுத்தி கொள்கிறவர்களுக்கும் இதை அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம், பவுல் வந்து நான் ஒரு அப்போஸ்தலன், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் வந்து எனக்குள்ளே நடந்திருக்குது அப்படின்னா சொல்லலாம். தன்னை ஏதோ ஒரு முதல் நிலைப்படுத்துவதை போலவும், இந்த அப்போஸ்தல பட்டம் ஏதோ ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததை போல, அதை அவர் மறுபடியும் சொல்லி காண்பிக்கிறதை போலவும் நாங்கள் மற்ற நிருபங்களெல்லாம் கூட படிக்க முடியும். ஆனால் அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், பவுல் சொல்றாரு, நான் இப்படி சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னை நானே அது மேன்மை பாராட்டி கொள்வதை போல இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள்ல எனக்கு மேன்மை பாராட்டுதல் அப்படிங்கிறது எனக்கு பிரியமே கிடையாது, அது ஒரு புத்தீனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவர் ஏன் அதை அப்படியே மறுபடியும் சுட்டி காட்டுறாருன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது சொல்லுகிறாரு, நீங்களே இதற்கு என்னை பலவந்தம் பண்ணீர்கள் அப்படிங்கிறாரு. அதாவது நான் வந்து அதை விரும்பி அதை சொல்லணும்ங்கிற ஒரு அவசியம் எனக்கு கிடையாது, ஆனா நீங்க என்ன அந்த நிலைக்கு கொண்டு போறீங்க, குறை சொல்லி குற்றம் சொல்லி இந்த மாதிரிலாம் என்னை நடத்துறதுனால என்னை நீங்க பலவந்தம் பண்றீங்க, நானும் ஒரு அப்போஸ்தலன்
அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டி இருக்குது, அப்படி ஒரு பலவந்தம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட காரணங்களாலதான் பவுல் வந்து தன்னை ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு உறுதிப்படுத்துறதும், நான் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனால் நான் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டவன், அப்போஸ்தலன் என்று சொல்லி நான் அதற்காகவே தீர்மானிக்கப்பட்டவன் என்று தன்னை குறித்து அப்படி சொல்கிறதுக்கான காரணமாக இருக்குது.